ஹலோ, வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு வடுவடியம்மன் சேனல் அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி விவர்ஸ். இன்னைக்கு ரொம்ப நம்ம வந்து ஒரு அமானுஷ்யமான தகவல் பற்றி இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தாந்திரிகம் பண்ணுறாங்க இல்லை ஒருத்தர் அழிக்கிறாங்க, தாந்திரிகம் கற்றுக்கிட்டவங்க வந்து எப்படி வந்து ஒரு ஆளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோயை உண்டாக்கி எப்படி அழிக்கிறது அப்படின்றதுலாம் தாந்திரிகம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான பாவ செயல். இது நம்மளுக்கு நம்மளுடைய தலைமுறையே பாதிக்கும். ஆனால் இந்த தாந்திரிகவாதிலாம் வந்து பணத்துக்காக இந்த மாதிரி ஸ்லோவாக டெத்து எப்படி ஆக்கிறது அப்படின்றத மட்டும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். எப்படின்னா வந்து அமாவாசை அன்னைக்கு இறந்து போவாங்க பாருங்கள். யாரோ ஒரு மனுஷன் அந்த அமாவாசை அன்னைக்கு செத்து போகிறவன், அந்த அமாவாசை அன்னைக்கு செத்து போனவன் வந்து அந்த சாம்பல், அந்த செத்து போன பிறகு சாம்பல் ஆகிடுவான். அன்னைக்கு ராத்திரி 12 ஒரு மணிக்குள்ள அந்த இந்த தாந்திரிகவாதி என்ன பண்ணுவான்னா, இப்போ ஒருத்தரை வந்து மரணத்தை உண்டு பண்ணணும், அப்புறம் வந்து அவன் ஸ்லோவாக சாகணும், யாருக்கும் எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது பண்ணி அந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. எவ்வளோ சூனியை வச்சு செத்து போயிருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணுவான்னா, இந்த மாதிரி அந்த அமாவாசை அன்னைக்கு செத்து போனான் பாருங்கள், ஒரு ஆள் செத்து போயிருக்கான். அவனுடைய சுடுகாட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி 12 ஒரு மணிக்குள்ளே போயிட்டு இதை வந்து யாரும் தப்பாக உபயோகப்படுத்த வேண்டாம், தெரிஞ்சுக்கணும், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 12 ஒரு மணிக்குள்ளே அந்த செத்து போன பாடியிலேருந்து அந்த சாம்பலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த சாம்பலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோழி பலி கொடுத்துடணும். அப்புறம் உங்களுக்கு திசை கட்டு மந்திரம், உடல் கட்டு மந்திரம், அப்புறம் குருநாதருடைய உபதேசம் பண்ணிக்கணும். 108 சில மந்திர பிரயோகம்லாம் பண்ணணும். ஒரு நல்ல சேவலை பலி கொடுத்துட்டு அந்த சேவலனுடைய ரத்தத்தை வந்து அந்த சாம்பலில், அந்த சுடுகாட்டு செத்து போனாங்க பாருங்கள் அமாவாசை அன்னைக்கு, அந்த சாம்பலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து அதை வந்து அந்த தூவி விட்டுடணும். தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பூஜைலாம் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து அந்த சாம்பலோட அந்த உளுந்து அந்த கோழி ரத்தம் எல்லாம் மூணும் கலந்ததாக அந்த சாம்பலை வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வரும்போது நீங்கள் வந்து ஒரு கருப்பு பானை எடுத்துக்கிட்டு அது உள்ளே இதை போட்டு அந்த சாம்பலை வந்து எடுத்துட்டு மேலே வந்து அந்த கருப்பு துணி போட்டு மூடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இப்போ ஒருத்தரை கொல்ல போகிறோம் அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு மாவு பொம்மை பண்ணிவிட்டு அந்த மாவு பொம்மை மேலே இந்த நம்ம உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து அந்த சாம்பல் அந்த சுடுகாட்டு சாம்பல் அந்த கோழி ரத்தம் கலந்தது இதை வந்து அந்த பொம்மைக்கு இட்டு விட்டுருவாங்க. இப்போ அந்த ஆளை வந்து ஸ்லோவாக கொல்ல போகிறோம், ஸ்லோ பாய்சன் டெத்து, ஸ்லோவாக கொல்றது, கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்து, ஏன்னா எவிடன்ஸே இல்லாத ஆக்கிறது. எப்படின்னா அந்த பொம்மை பண்ணிவிட்டு இந்த உளுத்தம்பருப்பு அந்த சாம்பல் அந்த ரத்தத்தில் கலந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆளுக்கு ஆள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு இது கண்டிப்பாக வந்து 3 மணி நேரம் 3 வருஷம் அதுக்குள்ளே இறந்து போயிடலாம். இது வந்து கன்ஃபார்மாக நடக்கும். இது இந்த அந்த பொம்மைக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வயிற்று வலியால் சாகணும், இல்லை ஹார்ட் அட்டாக் வரணும், இல்லை கிட்னி ஃபெயிலர் ஆகணும், இல்லை சடனாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டு துடி துடித்து சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு ஊசி எடுத்து எந்த பார்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குத்திட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 தீவிர பூஜை பண்ணுவாங்க. அந்த ஆனால் அந்த அமாவாசை செத்து போன அந்த செத்து போயிருக்காம பாருங்க, அந்த ஆளோட சாம்பல் தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த தாந்திரிகவாதிலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து ஸ்லோவாக செத்து போயிடுவான், எவிடன்ஸும் கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து உண்மை விவர்ஸ். இதெல்லாம் இது வந்து நான் லைஃப்பில் வந்து நிறைய இது நேர்லேயே நான் பார்த்து இது வந்து அனுபவித்த உண்மை. இந்த மாதிரி தப்பை வந்து யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது. அவங்க தலைமுறை அவங்க குழந்தையே பாதிக்கும். இது நமக்கே வந்து இது ரிவர்ஸ் ஆகிடும். ஆனால் தாந்திரிகவாதிகள்லாம் வந்து பணத்துக்காகவும், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அகோரிஸு, அவங்களுக்கு வந்து ஒரு பந்த பாசம் எதுவுமே இருக்காது. இப்போ யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்து இவங்கள சாவடிச்சிடணும், 3 நாள் 3 நிமிஷம் 3 மணி நேரம் 3 வருஷம் அப்படின்ட்டு டைம் கொடுத்து இந்த ஸ்லோவாக டெத் ஆக்கி விட்டுருவாங்க. இப்படிலாம் கூட உலகத்தில் வந்து அகோரிஸ் இருக்காங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி சூனியம் வைக்கிறது.
இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணினேன் விவஸ். தேங்க்யூ வெரி மச்ங்க.